என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NCERT பேஸ்ட் குவெஷன்ஸாக பார்க்க போகிறோம். அது பாட்னியில் தான் பார்க்க போகிறோம். செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டயாட்டம்ஸ். குவெஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, டயாட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இந்த ஓஷன். நம்மளுக்கு இங்கே என்ன கிரைசோஃபைட்ஸில் வந்து நம்ம பார்த்தோன்னா கிரைசோஃபைட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் டயாட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே டெஸ்மைட்ஸ். ஸோ கிரைசோஃபைட்ஸில் தான் வந்து டயாட்டம்ஸ் வரும். ஸோ டயாட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டயாட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இந்த ஓஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், செல் வால்ஸ் ஆர் எம்பெண்டட் வித் சிலிக்கா. இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன, த வால்ஸ் ஆர் எம்பெண்டட் வித் சிலிக்கா அண்ட் தஸ் த வால்ஸ் ஆர் இன்டிஸ்ட்ரக்டபிள். ஸோ வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனும் வந்து கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், மைக்ரோஸ்கோபிக் ஃபோட்டோ சிந்தட்டிக் புரோட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன்லேயே பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோ சிந்தட்டிக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு புரோட்டிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிங்டம் புரோட்டிஸ்டால தான் எல்லாமே வருது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வந்து கரெக்டு தான். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ளோட் ஆக்டிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ். தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி இன் வாட்டர் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேசிவ்லி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். பட் வந்து க்வெஸ்சன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டிவ்லி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங்கு. என்ன ஆக்சுவலி வரும், பேசிவ்லி தான் வரும். ஓகேவா? ஸோ எது இதில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஃபோர் தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் ஆல்கீன் அண்ட் கராகீன் இஸ் கமர்ஷியலி ஆப்டைன்டு ரெஸ்பெக்டிவ்லி ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு NCERT லைன்லேயே ஆல்கே பற்றி நமக்கு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சர்டைன் மெரைன் ப்ரௌன் அண்ட் ரெட் ஆல்கே ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகுலாய்ட்ஸ் வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஆல்கீன். ஆல்கீன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரௌன் ஆல்கே அண்ட் காராகீன் ரெட் ஆல்கே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்கீன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரௌன் ஆல்கே அண்ட் காராகீன் வந்து ரெட் ஆல்கே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டூ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கன்ஜாயின் கொலேட்ரல் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச் இன் அ ரிங் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கன்ஜாயின்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே NCERT லைன்ஸ் படித்தாலே நமக்கு சொல்லியிருப்பாங்க என்ன, ரிவைஸ் பண்ணும்போது நம்ம இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து டயக்ராம் வச்சு எப்பவுமே புரிஞ்சுக்குவேன். இது வந்து ரேடியல், இது வந்து கன்ஜாயின். ரேடியல்னா டிஃப்ரெண்ட் ரேடியே, கன்ஜாயின்னா சேம் ரேடியே. அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து கேம்பியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். அதே வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா கேம்பியம் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஸோ க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியல் அண்ட் கன்ஜாயின் கொடுத்துருக்காங்களா. ஸோ ரேடியல் வந்து எப்பவுமே ரூட்ஸில் மட்டும்தான் இருக்கும். இதே கன்ஜாயின்ட் வந்து எப்பவுமே ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அதே மாதிரி கன்ஜாயின்ட் க்ளோஸ்ட் வந்து மோனோகார்டில் தான் இருக்கும். அதே கன்ஜாயின்ட் ஓப்பன் வந்து எதில் இருக்கும், டைகார்ட் ஸ்டெம்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் டயக்ராம் வச்சு நான் எழுதி வச்சிருக்கிறத வச்சு நான் புரிஞ்சுப்பேன். ஸோ இப்போ கன்ஜாயின்ட் அண்ட் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ் எதில் தான் வரும், டைகார்ட் ஸ்டெம்மில் தான் வரும். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு மேங்கனீஸ் பார்க்கலாம். மேங்கனீஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த பெஸ்ட் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஃப் மேங்கனீஸ் இஸ் இன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டு லிபரேட் ஆக்சிஜன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து மேக்னீஸோட ஃபங்க்ஷனு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், C4 பிளான்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோர் பாத்வேக்கானது. ஸோ அதுலேயே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூ மே லைக் டு கட் த செக்ஷன் ஆஃப் த லீவ்ஸ் ஆஃப் C4 பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ் ஆர் சொர்க்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரே ஆப்ஷனில் கொடுக்கல, ரெண்டுமே வேறு வேறு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. NCERT லைன்ஸில் அது கொடுக்கல. பட் ஸ்டில் வந்து இங்கே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் எக்ஸாம்பிள்ஸில் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா அப்படின்னா C3 பிளான்ஸில் வந்து டொமேட்டோ அண்ட் பெல் பெப்பர் வரும். இதே C4 பிளான்ஸில் வந்து மேஸ் சொர்க்கம் அண்ட் சுகர் கேன் வரும். ஓகேவா? ஸோ சொர்க்கம் அண்ட் சுகர் கேன் மேஸ் இது மூணுமே வந்து C4 பிளான்ஸில் தான் வரும். அப்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சொர்க்கம் அண்ட் சுகர் கேன் ஆர் த C4 பிளான்ஸ்.
ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார் இன் இடிஎஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியஸ். ஸோ இங்கே இடிஎஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் வந்து அவங்க இடிஎஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆக்சிஜன் ஆக்ட் அஸ் அ ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார். ஸோ ஆக்சிஜன் தான் ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார் இன் இடிஎஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைட்டோக்ரோம் தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இண்டோல் காம்பவுண்ட் கேன் ப்ரொமோட் ஆல் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இண்டோல் காம்பவுண்ட். ஸோ இண்டோல் காம்பவுண்ட் இதில் வரணும் ஆக்சிஜனில் தான் வரும். இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அண்ட் இண்டோல் பியூட்டிரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து இண்டோல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து எந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸில் வரும், ஆக்சிஜனில் தான் வரும். ஸோ ஆக்சிஜன் வந்து எதை ப்ரொமோட் பண்ணுது, எபிக்கல் டாமினன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் வந்து எபிக்கல் டாமினன்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தனோகார்பியின் டொமேட்டோஸ் ஆக்சிஜன்ஸ் கேன் இன்டியூஸ் பார்த்தனோகார்பி. ஸோ கண்டிப்பாக பார்த்தனோகார்பியும் அதை இன்டியூஸ் பண்ணுது. ரூட்டிங் இன் ஸ்டெம் கட்டிங்ஸ் இங்கே பாருங்கள், தே ஹெல்ப் டு இனிஷியேட் ரூட்டிங்ஸ் இன் ஸ்டெம் கட்டிங்ஸ், அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து பால்ட்டிங் இன் பீட் அண்ட் கேபேஜஸ், இது வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா இது வந்து ஜிப்ரலினோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன, ஜிப்ரலின்ஸ் ஆல்சோ ப்ரொமோட் பால்ட்டிங் இன்டர்னோட் எலாங்கேஷன் ஜஸ்ட் ப்ரியார் டு ஃப்ளவரிங் இன் பீட் கேபேஜஸ். ஸோ இது வந்து ஆக்சிஜனில் வராது. ஸோ இது மூணுமே வந்து ஆக்சிஜன் ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இது வந்து பால்ட்டிங் இன் பீட் அண்ட் கேபேஜஸ் வந்து ஜிப்ரலின்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணக்கூடியது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர்.